வணக்கம். எ மினிட் வித் மைண்ட் யுவர் மைண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியூரான்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். நியூரான்ஸ்ன்றது ஒரு சின்ன செல் இருக்கும், அந்த செல்லுக்கு சுத்தி பல கிளைகள் மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு கிளை இருக்கும், இந்த கிளைகள் எல்லாம் எல்லா செல்லோட கனெக்ட் ஆயிருக்கும், ஒவ்வொன்றத்திலோட கனெக்ட் ஆயிருக்கும். சின்ன செல்லு, அதில் சுத்தி ஒரு கிளைகள், அது எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொரு செல்லும் இருக்கும். இதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் போது அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு செல்ல இருந்து பல செல்களுக்கு போகுது. இன்னொரு செல் போகுது இல்லையா, அந்த அந்த இதை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பெரிய பெரிய டிரான்ஸ்மிட் இது பைப் மாதிரி ஒன்று இருக்கு, தட் இஸ் கால் ஆக்சான்ஸ். அந்த ஆக்சான்ஸ்ல போகும்போது இந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ் போய் இன்னொரு செல்லுக்கு போனோடனையும் அங்க என்ன பண்ணுது, ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கெமிக்கல் என்ன ஆகுது, மறுபடியும் எலக்ட்ரிக்கல் பல்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த செல்லுக்கு போகுது. இப்படிதான் டிரான்ஸ்மிட்டர் போகுது. ஒரு செல்ல இருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ஸ், அந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ் இன்னொரு செல் போகும்போது அங்கு ஒரு கெமிக்கல் உண்டாகுது. அந்த கெமிக்கல் வந்து மறுபடியும் எலக்ட்ரிக்கல் பல்சஸ் கிரியேட் பண்ணி மற்ற எல்லா செல்லுக்கும் போகுது. ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு செகண்டுக்கு பல மில்லியன் ஃபயரிங் இந்த மாதிரி கெமிக்கல் டிரான்ஸ்மிட்டர் ஆகுது. இதுதான், இப்படிதான் வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நம்ம எலக்ட்ரிக்கல் பல்ஸும் கெமிக்கலும் சேர்ந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது நியூரான்ஸ்ல. இந்த தகவலை இப்ப தெரிஞ்சுக்கலாம், மற்ற தகவல்களை பிறகு பார்ப்போம். நன்றிகள்.